ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அதே அளவு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வெள்ளை உளுத்தம் பருப்பு இல்லை, கருப்பு உளுத்தம் பருப்பு தோலோடு இருக்குன்னா அது கூட சேர்த்துக்கலாம். தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு இன்னுமே ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் தோலோடு இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் பொடி செய்யும்போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். சப்போஸ் நம்ம வறுக்கிற பருப்பு எல்லாம் தீஞ்சிடுச்சுன்னா அந்த பொடியோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமாக ஆகிடும். இப்போது இந்த பருப்பு கூட 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கறதுனால இந்த பொடி வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூடவே 20 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன் இந்த மிளகாய் அளவு வந்து இந்த பொடிக்கு வந்து நார்மலாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்ல காரமாக இட்லி பொடி வேணும் அப்படின்னா இன்னும் 5 மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். நான் சொல்கிறது வந்து நார்மலாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு லைட் ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் இந்த பருப்பு வறுபடுறதுனால நல்ல வாசமும் வருது. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா கொட்டி ஆற வச்சுடுங்க. இப்போது அதே பேனில் 1/4 கப்பு நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப சீக்கிரமாக வறுபட்டுடும், அதனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த எள்ளை வந்து வறுத்துக்கலாம். எள்ளில் வந்து நிறைய சத்து இருக்குது, நமக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம், இன்னும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் ஜென்ரலாக நிறைய சேர்த்துக்க மாட்டோம், அதனால் இந்த மாதிரி பொடியில் நீங்கள் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லது. அதனால் எப்போதும் பொடி அரைக்கும் போது எள்ளு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா வெடிக்குது, இதான் கரெக்டான டைம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளை வந்து ஆல்ரெடி நம்ம ஆற வச்சிருக்கிற பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போது அதே பேனில் 6 பல்லு பூண்டை சின்ன சின்ன ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் ஸ்லைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி. அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போதும் ஈஸியாக இது வந்து அரைப்பட்டுடும். இப்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த பேனில் 5 மினிட்ஸ் லைட்டாக அந்த பூண்டை வந்து சூடு காட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வறுபட்டு நல்லா லைட் ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ இந்த டைமில் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைலாம் நல்லா காஞ்சி அதை உடைச்சா கருவேப்பிலை உடையுது. அதே மாதிரி தான் மிளகாவும், உடைச்சிங்கன்னா மிளகாய் வந்து உடையணும். ஸோ அந்த அளவுக்கு இது எல்லாமே நல்லா சூடுபட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது இந்த மிக்சர் கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி பொடியை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி சூப்பராக ரெடியாகிடுச்சு. அரைக்கிறதுக்கு பொடி அதிகமாக இருந்ததுனால நான் மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 1 தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இட்லி பொடினா. சில பேருக்கு பொடி வந்து கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் பொடி செய்வேன். இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.